நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவை சேர்ந்த கணபதி வளையத்தைச் சேர்ந்த விவசாயி தெய்வசிதாமணி அவர்களுடைய 7 ஏக்கரா 16 சென்ட் பூமியை நில மோசடி செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள். இதற்காக திருப்பூர் மாவட்ட பதிவுத்துறையில் புகார் தெரிவித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே கடந்த 3 மாத காலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரப்பதிவுத்துறை திருப்பூர் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல்லை. ஆகவே இவர்கள் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் கண்மையாக கண்டித்து நமது சங்கத்தின் சார்பாக நாங்கள் போராடி வருகின்றோம். கடந்த வாரம் திருப்பூர் பல்லடம் பட்டாட்சியர் சார்பதிவார அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் செய்து உடனடியாக எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், போலி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும், அவர்கள் போலி பத்திரத்தில் உடனடியாக இருந்த அதிகாரிகளையும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து கேட்டுள்ளோம். அதற்கு ஏடிஎஸ்பி எஸ்பி டிஎஸ்பி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். தகவல் கொடுத்தவங்க திங்கட்கிழமைக்கு விசாரணை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து டிஜிபி கோவை மாவட்ட மேற்கு மண்டல டிஜிபி அவர்களுக்கு மனு கொடுத்து இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க போகிறோம். பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மொத்தம் எவ்வளோ? 7 ஏக்கரா 17 சென்ட். 2007 அவர் பூமி தெய்வசிகாமணி அவர்கள் வாங்கிக்கிறாங்க. அந்த பூமி வந்து அவர் குடியிருந்துட்டுருக்கிறாரு. அவங்க வந்து பராமரிப்பு இருக்குது, சொந்த அனுபவத்தில் இருக்குது. இவங்க பேருக்கிட்ட பட்டா சிட்டா பத்திரம் மூலப்பத்திரம் எல்லாமே இருக்குது, பதிவுத்துறையில் இருக்குது. ஆவணங்கள் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆண்டி இவங்க எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் பதிவுத்துறையில் பதிவு பண்ணியும் ஒருத்தர் பேருக்கு, அவர் பேர் முத்து சுப்பிரமணியம், அவரது மகன் பிரதீப், மகள் கார்குழலி ஆகிய பேருக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க. எப்படி பதிவு பண்ணாங்க? இவருடைய கையெழுத்தில் முடிவு, அதே கையெழுத்து இல்லாமல் பதிவு பண்ணுங்க அடித்தால் போலி பத்திரம் பதிவு பண்ணுறதுக்கு உடந்தையே இருந்து பணத்தின் அடிப்படையில் அவனுக்கு என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து உடனடியே இதை விசாரணை பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். போலி பத்திரம் பண்ணுங்க மேலே கைது பண்ணோன்னா அந்த அதிகாரி உடனே இந்த அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணோன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இதுக்கு எந்த விதமான பதிலும் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதனால் இன்னைக்கு டிஜிபி அவர்கள் வந்து உடனடியாக எங்களுக்கு டிஐஜி அவர்கள் உடனடியாக எங்களுக்கு இதுக்கு தீர்வு கொடுக்கலைன்னா இங்கே முற்றுகை போராட்டம் அறிவிச்சுக்கிறோம். இங்கே எல்லா நம்ம சங்கத்தில் இருந்த மகளிர் அணியில் வந்துருக்கிறாங்க, விவசாயிகளெலாம் வந்துக்கிறாங்க. எல்லாருமே நாங்கள் இங்கே அமர்ந்து போராட போகிறோம். எங்களுக்கு உடனடியாக இந்த தீர்வு கிடைக்காம நாங்கள் இந்த இடத்துக்கு விலக போகிறோம் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு தெரியும்.